வணக்கம். இது லக்ஷயா ஜங்ஷன் பியூட்டி டிப்ஸ். பியூட்டி டிப்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது மோஸ்ட் ரிக்வெஸ்டபிள் டிப். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கேட்காதவங்களுக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் போய் சேரணும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப், அதாவது பிக்மெண்டேஷன். பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்குமே நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி ஒரு அழகான ஃபேஷியல், ஸ்க்ரப், மாஸ்க் இது எல்லாமே ரெடி பண்ணலாம், அதை எப்படி கியூர் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இது எதனால வருது அப்படிங்கிற காரணங்களையும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம வைத்தியம் பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் திரும்ப அது நமக்கு ரிப்பீட் ஆகாம நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ காரணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிக்மெண்டேஷன் யாருக்கெல்லாம் வரும், எதனால வரும், இதை நம்ம பார்க்கணும். பொதுவாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க அண்ட் வெயிலில் அதிகமாக சுற்றுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பிக்மெண்டேஷன் ரொம்ப ஈஸியாக வரும். இது வந்து ஹார்மோன் பேலன்ஸ் அண்ட் இன்சுலின் இந்த ப்ராப்ளம்னாலையும் வரும். ஸோ இதை எப்படி சரி பண்ணிக்கிறது, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். நம்ம முகத்தில் இருக்க இந்த பிக்மெண்டேஷன் எந்த ரகத்தை சேர்ந்தது, எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிடர்மிஸ் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கிற லேயர் மட்டும்தான். இப்போ நம்ம ரெண்டு மூணு முறை வந்து சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது மேல இருக்கிற அழுக்கு போயிடும். ஆனால் நமக்கே கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு அழுக்கு அடைஞ்சிருக்கும். அது வெளியில வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபேஷியல் கொடுக்கறது, மசாஜ் கொடுக்கறது அப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இந்த எபிடர்மிஸ் அப்படிங்கிறது வந்து மேல் லேயர்ல மட்டும் இருக்கிற பிக்மெண்டேஷன். இது ஈஸியாக போயிடும். இப்போ நாம செய்கிற இந்த ரெமெடியே வந்து ஒரு வாரம் பத்து நாள் செஞ்சா ஆட்டோமேட்டிக்காக காலியாயிடும். ஆனால் டெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திக் லேயரா சதைக்குள்ள அடங்கி போறது, நாள் பட ரொம்ப நாள் கண்டுக்காம விடுற பிக்மெண்டேஷன். இதை குணப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டாக்டர் அட்வைஸ் எடுத்து பர்ஃபெக்டா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இது எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஐ மீன் ரெமெடி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ நாம இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு மாய ரெமெடி அப்படின்னு சொல்லாங்க. சூப்பரானது ஒண்ணு, எனக்குமே நான் இன்னைக்கு பண்ணிக்க போறேன். ஏன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் கிடையாது, இருந்தாலும் ஏன் பண்றேன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என் கண்ணெல்லாம் பயங்கரமா டல்லா ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியா வந்து நைட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு எங்களுக்கு இப்போ. ஸோ அதனால வந்து தூக்கம் இல்லை, அந்த டயர்ட்னஸ் அதிகமாவே இருக்கு. இந்த ஃபேஷியல், இந்த ஒரு மசாஜ் கொடுக்கும்போது ஸ்கின்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதனாலதான் நான் வந்து ஒரே கல்ல ரெண்டு மாகா சொன்ன மாதிரியும் ஆச்சு, நாம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆச்சுன்னு நானும் இன்னைக்கு செஞ்சுக்க போறேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை, 2 teaspoons ரைஸ் ஃப்ளார், ரா மில்க், பொட்டேட்டோ பேஸ்ட், அலோவேரா ஜெல். முதல்ல அதுக்கு அடிப்படை அந்த நாதம் என்ன, உருளைக்கிழங்கு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட உருளைக்கிழங்கு பேஸ்ட் தான் இது, பார்த்தீங்களா. இப்போ இந்த பேஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிளென்சிங்க்கு போகிறோம். ரெடி? முதல்ல வந்து கிளென்சிங் நமக்கு தெரியும், முகத்தை கிளீன் பண்றது. நான் இன்னைக்கு மேக்கப் எதுவுமே போட்டுக்காம அப்படியே வந்திருக்கேன், ஏன்னா ஃப்ரெஷ் ஆக போறேன். அதனால நம்ம என்ன பண்றோம்னா ரா மில்க் எடுத்திருக்கேன், பால். ரா மில்க் எடுத்து கொஞ்சம் நம்ம முகத்துக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ என்னோட முகத்துக்கு ஒரு ஸ்பூன் போதும், அவ்வளோதான் பாருங்க. எடுத்துட்டு இந்த பொட்டேட்டோ பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது நம்ம முகத்தை க்ளீன் பண்ணிக்கிற ப்ராசஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கிறேன், எடுத்து முகத்தை நல்லா கிளென்ஸ் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் வந்து கண் கீழே அந்த கருவளையத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணிக்கும் போது கழுத்தெல்லாம் கூட பண்ணிக்கோங்க, நான் இப்போ அது பண்ணலை. இதுவே வந்து முகம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டுங்கிறதுக்காக. ஓகே, நைஸ். ஒரு பக்கம் வச்சு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காட்டன் இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக வைப் பண்ணிடுறேன்.
கிளென்சிங் முடிஞ்சது. நம்ம அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டும் ரா மில்க்கும் வச்சு கிளென்சிங் பண்ணிட்டோம். ஒரு ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அரிசி மாவு எடுத்திருக்கேன், ரைஸ் ஃப்ளார். இந்த அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன், அதுக்கு மேலே வேண்டாம், நிறைய தேவைப்படாது. அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு பேஸ்ட். பார்த்தீங்களா, இது வந்து உருளைக்கிழங்கு நமக்கு தெரியும், அது சீவிட்டு வச்சாலே கொஞ்சம் கலர் மாறும். பட் இங்கே பாருங்க, வெள்ளை கலரில் கீழே இருந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து இந்த அரிசி மாவோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபேஸ் அளவை பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணணும், எவ்வளோ தேவையோ. இதை நல்ல அரிசி மாவோட கலந்துட்டேன்னா இப்போ பாருங்க, இப்படி இருக்கணும், இப்படி எடுத்து போடுற மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும், தொள தொள்ளன்னு இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம், கையிலேயே பண்ணிக்கலாம், அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அந்த ஒரு கொரகொரப்பு இருக்கும் அரிசி மாவில். உங்களுக்கு எங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ, அந்த பிளாக் பேச்சஸ் இருக்குல்ல, அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே இப்படி ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்படி சர்க்கிளாக கொடுக்கணும். கீழிருந்து எப்போவுமே மேல் நோக்கி தான் நம்ம அந்த ஸ்கின்னை எடுக்கணும். எப்போவுமே இப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது, இப்படி லிஃப்ட் பண்ணணும் ஸ்கின்னை. இப்படி லிஃப்ட் பண்ணோம், இந்த இடத்துல சென்டராக வச்சுட்டு இப்படி, அண்ட் இந்த மூக்கு பகுதி. இதில் கூட அந்த ஒயிட்ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகும், ஏன்னா அதில் அந்த அரிசி மாவோட அந்த கொரகொரப்பு இருக்குல்ல, அதனால். ஸோ நம்ம அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்க்ரப் கொடுங்க, அப்போ நமக்கு ரிசல்ட் நல்லா விசிபிளாக தெரியும். அவ்வளோதான், அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கையிலேயே நம்ம வந்து ரப் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு அரிசி மாவில். ஸோ டக்குன்னு வந்து காஞ்சிடும், அவ்வளோதான். இப்போது இதை வந்து இப்படி எடுக்கணும், இது வாஷ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த ஸ்க்ரப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு லாஸ்ட்டு மசாஜ் அண்ட் பேக், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் பொட்டேட்டோ பேஸ்ட் அண்ட் அலோவேரா ஜெல். நான் இன்னைக்கு வந்து அலோவேரா ஜெல் கடையில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக நான் எங்கள் வீட்லேயே கத்தாழை இருக்குது, எடுத்து போடுவேன். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ஆம் சோ டயர்ட் ஃபார் நைட் ஷூட்டிங், அதனால் அதை எடுத்து அரைச்சி அதெல்லாம் நான் பண்ணலை. பட் இதில் எடுத்துக்கலாம், நல்ல நல்ல குவாலிட்டியான ஒரு ஜெல் தான். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், நிறைய வேண்டாம். எடுத்துட்டு சேம் நம்ம பொட்டேட்டோ பேஸ்ட் இதையும் இந்த ஜெல்லோட போட்டுக்கிறேன். ஓகே, இதை போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு, தெரியுதுல்ல. இது இந்த அஃப்கோர்ஸ் நம்ம என்னதான் வீட்டில் வந்து இந்த கத்தாழையை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஜெல் பண்ணாலும் கொஞ்சம் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அதை விட இப்படி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு க்ரீமியாக கிடைக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ நான் சோம்பலாக இல்லை, கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரதுக்காக இது வச்சுருக்கேன். ஓகே, இப்போது வாவ், நல்ல க்ரீமாக இருக்குது. இதையும் வந்து நான் கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா மசாஜ் கொடுக்கறதுக்காக. அப்பா, இவ்வளோ சில்லுன்னு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இது என்ன பிராண்டுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போவே, ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் அது கேட்பீங்க. காஸ்வா அலோவேரா ஜெல், ஓகேவா? நல்ல சில்லுன்னு செம்ம வாசனைங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, முதல்ல இந்த க்ரீமை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ மசாஜ். ஓ வாவ்.
நிஜமாவே நல்லா இருக்கு, இதை செஞ்சு பாருங்க. சில விஷயங்கள் வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக ஃபேஷியல் பண்ணிக்கும் போது பேசக்கூடாது, பட் நான் வந்து டீச்சர் அப்படிங்கிறதுனால பேசுகிறேன். நீங்கள்லாம் வந்து லிசனர் அண்டு கிட்ஸ், நீங்கள் பேசாமல் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ஃபேஷியல் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய நிறைய காசு கொடுத்து பண்ணிக்கிட்டால் தான் ரிசல்ட் வரும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பண்ண முடியும். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியறதில்ல. நம்ம ஒன்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் 10,000-15,000 செலவே பண்ண மாட்டோம். ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்குல முடிஞ்சிரும் எல்லா வேலையும். இது வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக இப்படி, ஏன்னா ஸ்க்ரப்பில் நம்ம ப்ரெஷர் கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. ஸ்கின்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மசாஜும் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கணும். நீங்கள் டைம் பார்த்துட்டு உட்காருங்க இந்த மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ 10 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த கவுண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. இப்படி சர்க்கிள் பண்ணுறது 20 பண்ணணும், அதுக்கப்புறம் இப்படி லிஃப்ட் பண்ணுறது ஒரு 20 பண்ணணும், இந்த ஐ கீழே இப்படி பண்ணுறது ஒரு 20, எல்லாமே ஒரு 20-20 கவுண்ட் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 மினிட்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ மீதி இருக்கிற அந்த க்ரீம், நாம் உருவாக்கின க்ரீம், அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க பேக் மாதிரி. இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது, நம்ம ஆலோவேரா ஜெல் போடுறதுனால ஸ்கின் டைட்னிங்கும் இதில் நடக்கும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுங்க, இது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நமக்கே தெரியும், நம்ம முகத்தை தொட்டா ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இல்லை. நான் இந்த பேக் இன்னைக்கு பண்ணதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்டு கண் வந்து தூக்கம் இல்லாமல் 4-5 நாளாக ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறதுக்காகவும் நான் இதை பண்ணிக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக சொல்லிடுறேன், இது வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணிக்கணுமா, மற்றவங்க பண்ணால் சைட் எஃபெக்ட் வந்துடுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் யார் வேணால் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல நேச்சுரலாகவே ஸ்கின் லைட்னிங் வைட்னிங் தன்மை இருக்கிறதுனால அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. இன்னொன்று, நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் மேலே விட்டமின் சி சீரம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அப்படியே விட்டுறணும். அதே மாதிரி டோனர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இப்போ ரெண்டுமே இல்லை, அதனால என்னோட ஆபத் பாந்தவன் எப்போவுமே ரோஸ் வாட்டர், கோகுலம் பன்னீர், நேச்சுரலான ஒரு வாட்டர். அவ்வளோதான், அப்படி இருக்கும். பட் விட்டமின் சி சீரம் போட்டால் ரொம்ப நல்லது. அதையும் எப்படி நம்ம வீட்லேயே தயார் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம், எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம், இதனுடைய ரெமெடிஸும் பார்த்தோம். இன்னொன்று, டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கும். அதனால ஃபேர் ஸ்கின்க்கு வராதான்னு கிடையாது, கம்பேரிட்டிவ்லி டார்க் ஸ்கின்க்கு பாதிப்பு அதிகம். ஸோ நம்ம ஸ்கின்னை நம்ம தான் பார்த்துக்கணும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிப்போட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். பை பை.